தோனிக்கு பிறகு சிஎஸ்கே அணியின் கேப்டன் அதாவது நீண்டகால கேப்டனாக இருக்கப்போவது ருத்ராஜ் கைக்வாடுதான் என்று முன்னாள் வீரர்கள் பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் இதுகுறித்து பேசியிருக்கும் தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் ஷான் பொல்லாக் ருத்ராஜிற்கு இன்னும் அந்த தகுதி இல்லை என்றும் ஒருவேளை ருத்ராஜ் கேப்டனாக நியமிக்கப்படும் பட்சத்தில் அவருக்காக தோனி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் பேசுகையில் ஒருவேளை தோனி அடுத்த வருடம் ஐபிஎல் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்துவிட்டால் சென்னை அணியின் நிலைமை மோசமாக மாறிவிடும். தற்போதைய நிலைமையில் இளம் வீரர் ருத்ராஜ் சென்னை அணியின் கேப்டனாக செயல்படுவதற்கான கெபாசிட்டியை இன்னும் பெறவில்லை. ஒருவேளை சென்னை அணியில் அனைத்து மறைந்த திறமையான மற்றும் அனுபவமான வீரர் ஒருவர் இருந்தால் அவரை கேப்டனாக நியமிக்கலாம். ஆனால் அப்படி யாரும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் சென்னை அணி ருத்ராஜை தான் கேப்டனாக நியமிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தால் தோனி அடுத்த வருடமும் சென்னை அணியில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ருத்ராஜ் பக்குவப்படுவார். மேலும் தோனியின் இருப்பினால் ருத்ராஜ் பல சந்தேகங்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேலும் முடிவெடுக்கும் விஷயத்தில் ருத்ராஜ் தோனியிடமிருந்து பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். எனவே ருத்ராஜ் கேப்டனாக நியமிக்கப்படும் பட்சத்தில் தோனி அவருக்காக ஒரு சீசனில் அவருடன் இருந்து பல அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என ஷான் பொல்லாக் தெரிவித்துள்ளார்.